விரைவுச் செய்திகள். அனைத்து மக்களுக்கும் மருத்துவம் எளிதில் கிடைக்கும் வகையில் மக்களை தேடி மருத்துவம் என்ற உன்னதமான திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் கூறியுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் தஞ்சாவூரிலிருந்து சேலம் வரை செல்லும் புதிய வழித்தட பேருந்தை அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் அரசு சார்பாக மேற்கொள்ளப்படும் பல்வேறு திட்டப்பணிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலம் வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் பயணம் செய்ய முடியாத நிலையில் உள்ளவர்கள் அதிக பயனடைந்து வருவதாகவும் இது கிராம மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். கொரோனாவிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள தடுப்பூசி மட்டுமே சிறந்த வழியாக உள்ளது என்று மாநில செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் கொரோனா தடுப்பூசி முகாமை தொடங்கி வைத்த அவர், கூட்டுறவு நகர வங்கி சார்பில் வழங்கப்பட்ட 28,35,000 ரூபாய் கடனுதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். அப்போது பேசிய அவர், இந்திய தொழில் கூட்டமைப்பு மற்றும் தனியார் மருத்துவமனை சார்பில் நடத்தப்பட்ட தடுப்பூசி முகாம்களில் 1,200 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது என்றும் தொடர்ந்து இதுபோன்ற முகாம்கள் நடத்தப்படும் என்றும் கூறினார். நீலகிரி மாவட்டத்தில் அரசு மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக தொற்று பரவல் கட்டுக்குள் இருப்பதாகவும் இன்னும் பொதுமக்கள் அனைவரும் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும் அம்மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா கூறியுள்ளார். குன்னூர் அரசு மருத்துவமனையில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட அவசர சிகிச்சை பிரிவை அவர் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தேயிலை தொழிற்சாலைகளில் பணிபுரியும் வட மாநில தொழிலாளர்கள் தற்போது மீண்டும் பணிக்கு திரும்பியுள்ளனர் என்றும் அவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தாத பட்சத்தில் 14 நாட்கள் அவர்களை தனிமைப்படுத்த தொழிற்சாலை நிர்வாகங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டப்பணிகள் சார்பில் உலக தாய்ப்பால் வார விழிப்புணர்வு வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். உலக தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நடத்தப்பட்ட விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அங்கன்வாடி பணியாளர்கள் ஊர்வலமாக சென்று தாய்ப்பால் கொடுப்பதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மின்சார வாகனங்களுக்கு மின்னேற்ற உள்கட்டமைப்பை நிறுவ கொள்கைகள் மற்றும் விதிமுறைகளை வகுப்பதற்கு சிறப்பு கையேட்டை நித்தி ஆயோக் வெளியிட்டுள்ளது. இப்பணிகளுக்காக மாநில அரசுகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இந்த கையேடு வழிகாட்டுதல்களை வழங்கும் என்றும் நித்தி ஆயோக் தெரிவித்துள்ளது. மின்சார வாகனங்களுக்கான மின்னேற்ற உள்கட்டமைப்பை திட்டமிடுதல், ஒப்புதல் அளித்தல் மற்றும் உருவாக்கத்தில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் பங்குதாரர்களுக்கு முறையான வழிகாட்டுதல்களை இந்த சிறப்பு கையேடு வழங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்தியா ரஷ்யா நாட்டு ராணுவம் இடையே நடைபெற்று வந்த இந்திரா 21 ராணுவ கூட்டு பயிற்சி நிறைவு விழாவுடன் முடிவடைந்தது. இரு நாட்டு ராணுவத்தின் செயல்பாடுகள், நடைமுறைகள், போர் உக்திகள், சர்வதேச தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிரான கூட்டு நடவடிக்கைகள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள இந்த கூட்டு பயிற்சி நடத்தப்பட்டது. இப்பயிற்சியில் இரு நாடுகளிலிருந்து தலா 250 ராணுவ வீரர்கள் பங்கேற்று பயிற்சி பெற்றனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பரேலி மற்றும் மும்பை இடையேயான முதல் விமான சேவையை விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா காணொலி வாயிலாக கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், பரேலி மும்பை இடையே விமான சேவை தொடங்கப்பட்டிருப்பது ஒரு முக்கிய நிகழ்வாக உள்ளது என்று கூறினார். மேலும் பரேலி பெங்களூரு, பரேலி தில்லி இடையே விமான சேவை தொடங்க உள்ளது என்றும் இதனால் போக்குவரத்து வசதி மேம்படுத்தப்பட்டு சுற்றுலா, கல்வி, தொழில்துறை மற்றும் வர்த்தக வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பீகார் மாநிலத்தில் ஆற்றங்கரை பகுதியில் உள்ள 12 மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கங்கை நதியில் ஏற்பட்டுள்ள தொடர் வெள்ளப்பெருக்கால் பாட்னா, புசார், போஜ்பூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த 12 மாவட்டங்களுக்கும் மாநில அரசு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து தொடர்ந்து மீட்புப் பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளது. பிருந்தாவன் அதிவிரைவு எக்ஸ்பிரஸ் ரயில் பெட்டிகள் எல்ஹெச்பி எனப்படும் புதிய வகை பெட்டிகளாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் வசதிக்கென இந்த பெட்டிகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. எல்ஹெச்பி பெட்டிகள் கொண்ட முதலாவது பிருந்தாவன் அதிவிரைவு சிறப்பு ரயில் நேற்று காலை 7:40 மணிக்கு புரட்சித் தலைவர் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டது.
இந்த புதிய வகை பெட்டிகளில் கண்காணிப்பு கேமராக்கள், தானியங்கி கதவுகள், பயணியர் அவசரகால எச்சரிக்கை அமைப்பு, தனித்தனி வாசிப்பு விளக்குகள் போன்ற பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில் ஆடி திருக்கல்யாண உற்சவம் கடந்த 1ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. 16 நாட்கள் நடைபெறும் விழாவின் முக்கிய விழாவான அருள்மிகு ராமநாத சுவாமி ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்பாள் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக கோவிலில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் கோவில் நிர்வாகிகள் மற்றும் பணியாளர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர்.